வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு சிம்பிளி தமிழன். அண்ட் நான் உங்கள் முத்து பிரபாகரன். இன்றைக்கி நாம் அபாகஸோட ஹிஸ்ட்ரி, அதோட யூசேஜ், இதை பற்றிலாம் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்கள் சேனல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். ஓகேவா? இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். இப்போ அபாகஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவுண்டிங் போர்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஏன்னு வீடியோவில் கொஞ்சம் நேரம் கச்சுன்னா சொல்கிறேன். இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு பெரிய டவுட் எழலாம். அது என்னென்னா, இந்த கவுண்டிங் போர்டு அபாகஸ்லாம் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு. அதுக்கான பதில் என்னென்னா, இந்த கவுண்டிங் போர்டு கண்டுபிடிக்கிற முக்கிய காரணம் அன்றைக்கி நம்ம இப்போ பயன்படுத்தின கவுண்டிங் சிஸ்டம் இல்லை. அன்றைக்கி இருந்தவங்கிட்ட போயிட்டு நம்ம கொஞ்சம் பொருளை கொடுத்து எண்ணி காட்ட சொன்னால் விரல் விட்டு எண்ணி காமிச்சிடுவாங்க. அதை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க எப்படி எண்ணுவாங்க? இந்த கேள்விக்கான பதிலாக தான் கவுண்டிங் போர்டை கண்டுபிடிச்சாங்க. இந்த போர்டை மரம் அல்லது கல்லால் செய்வாங்க. இதில் எண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறத வந்து கூழங்கள் மாதிரி பொருளை வச்சு தான் பயன்படுத்துவாங்க. இந்த கவுண்டிங் போர்டை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு சரியாக தெரியல. ஆனால் தொல்பொருள் ஆய்வின்படி நம்ம கிடைச்சதுலேயே மிக பழமையான கவுண்டிங் போர்டாக செலாமிஸ் டேப்லெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிமு 300வது ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கு ஏன் செலாமிஸ் டேப்லெட் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, இது கிரேக்க நாட்டோட தீவான செலாமிஸ்ன்ற இடத்துல கிடச்சதுனால இது செலாமிஸ் டேப்லெட்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நமக்கு கிடச்ச கவுண்டிங் போர்ட்லேயே இதுதான் ரொம்ப பழமையானது. இது இப்போ எங்கே இருக்குன்னா, இன்றைய ஏதன்ஸ் நாட்டில் இருக்கிற எபிகிராஃபிக்கல் மியூசியம்ன்ற இடத்துல காட்சி பொருளை வச்சுருக்காங்க. சரி, இப்போ கவுண்டிங் போர்டுக்கும் அபாகஸ்க்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அபாகஸ் போர்டோட மூதாதையர் தான் இந்த கவுண்டிங் போர்ட். சரி, இப்போ அபாகஸ்னால் என்ன நீங்கள் கேட்கலாம். அதுக்கான பதில் நான் இப்போ சொல்கிறேன். அபாகஸும் ஒரு கவுண்டிங் டிவைஸ் தான். ஆனால் இதில் கவுண்டிங்கையும் தாண்டி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸான அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் பண்ண முடியும். இது போக ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்லாம் கூட சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இந்த அபாகஸில் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிற கேல்குலேட்டர் மாதிரி அந்த காலத்தில் இருந்த சிஸ்டமேட்டிக் கேல்குலேட்டர் தான் இந்த அபாகஸ். அந்த காலத்தில் இருந்த அபாகஸ்க்கும் இப்போ இருக்கிற அபாகஸ்க்கும் பல வேறுபாடுகள் இருந்தும் அதோட பயன்பாடு மட்டும் நம்ம இன்னும் மாற்றவே இல்லை, அது மாறவும் மாறாது. சரி, இந்த அபாகஸோட பயன்பாடு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த அபாகஸ்ன்ற வார்த்தையை கேட்கும்போது இது ஏதோ இங்கிலீஷ் வார்த்தை மாதிரியே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அபாகஸோட யூசேஜை போகலாம். இந்த அபாகஸ்ன்ற வார்த்தை 1387வது ஆண்டு அந்த சமயத்தில் தான் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. இந்த அபாகஸ்ன்ற வார்த்தை லத்தீன் மொழியிலேருந்து ஆங்கில மொழிக்கு எடுத்துக்கப்பட்டது. சான்போர்டு அபாகஸை குறிக்கும் விதமாக தான் அபாகஸ்ன்ற வார்த்தை லத்தீன் மொழியில் பயன்பட்டிருக்கு. அப்போது அபாகஸ்ன்ற வார்த்தை லத்தீன் மொழியிலேருந்து வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த லத்தீன் வார்த்தை பழங்கால கிரேக்க வார்த்தையான அபாக்ஸ்ன்ற வார்த்தையில் தழுவி எழுதப்பட்டதான். இந்த அபாகஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பேஸ் இல்லாத ரெக்டாங்குலர் போர்டுன்னு அர்த்தமா. கேட்கவே சூப்பராக இருக்குல்ல. சரி, இப்போ நாம் இந்த அபாகஸோட யூசேஜ் என்னென்னு சொல்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் அபாகஸ் ரெண்டு முக்கிய இடங்களில் பயன்படுது. அதில் ஒன்று உங்களில் நிறைய பேருக்கு தெரியும், பல நாடுகளில் ப்ரீ ஸ்கூல்ஸ்லேயும் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ்லேயும் மேக்ஸ் சொல்லித்தர இது பயன்படுது. ரெண்டாவது யூசேஜ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, கிரான்மர்ஸ் அபாகஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிரான்மர்ஸ் அபாகஸா, இந்த வார்த்தையே புதுசாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், கிரான்மர் அபாகஸ்னு ஒன்று இருக்குது. இந்த அபாகஸை கண்டுபிடிச்ச ஒரு பேர் டெரன்ஸ் வி கிராமர். இவர் ஒரு பார்வையற்றவர். இவர் தான் இந்த கிராமர்ஸ் அபாகஸை கண்டுபிடிச்சாரு. பார்வையற்றவர்களுக்காக ஸ்பெஷலாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த கிராமர் அபாகஸ். இதுவும் அபாகஸோட ஒரு முக்கியமான யூசேஜ். இது போக போனஸாக ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா, பைனரி அபாகஸ் பற்றியது. பைனரி அபாகஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது கம்ப்யூட்டர் எப்படி ஆஸ்கி வேல்யூஸ்லாம் நார்மல் வேல்யூஸாக காட்டுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான அபாகஸ் தான் இது. இதுவும் அபாகஸோட ஒரு முக்கிய யூசேஜ் தான். சரி வியூவர்ஸ், இன்னைக்கு கண்டென்ட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களும் தெரியும், இந்த வீடியோ மூலமாக ஒரு மைனர் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அந்த அப்கிரேட் பிடிச்சவங்களும் லைக் பண்ணுங்கள். அபாகஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ அல்லது ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டாபிக் நான் வேறு ஏதாவது பேசணும்னு நினச்சாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க சிம்பிளி தமிழன் அஃபிஷியலில் போய் ஃபாலோ பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள்.
இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா எங்கள் சிம்பிளி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லோரும் எங்கள் சேனலோட மற்ற வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ பார்க்க ஸ்டே டியூன் டு சிம்பிளி தமிழன். தமிழில் கற்போம், தமிழால் வாழ்வோம்.